உயிரே உறவே தமிழே. நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கணும். வசதிகள் குறைவாக இருக்கலாம், நாம் நினச்சதை வாங்க முடியாமல் இருக்கலாம், நமக்கு தேவையானது கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நாம் செய்ய நினச்சதை செய்ய, சாதிக்க நினச்சதை சாதிக்க இந்த இல்லை இல்லைங்கிற வார்த்தைகள் தடையாக இருக்கவே கூடாது. இந்த நிலைமையில் இருந்தவர் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர், ஏழை குடும்பம், வசதியே இல்லை, ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாமல் தன்னோட படிப்பில் கவனம் செலுத்தினார். அவர் எந்த அளவுக்கு உயர்ந்தார்னு உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுக்கே தெரியும். இந்த நாட்டோட ரொம்ப பிரபலமான ராக்கெட் விஞ்ஞானியாக வளர்ந்தார். அதையும் விட ஒரு பெரிய சாதனை இருக்குது, இந்த நாட்டுக்கே ஜனாதிபதி ஆனார், அதாவது இந்த நாட்டின் முதல் குடிமகன். ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த உங்களை மாதிரி ஒரு பையனாக இருந்த ஒரு இவ்வளவு பெருமைக்கு ஆளாக்கினது எது? கல்வி. அப்படிப்பட்ட கல்வியோட ஆரம்பத்தை அவருக்கு கொடுத்த இந்த பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நம்ம கனவு நாயகனான ஐயா அப்துல் கலாம் படித்த ஸ்கூல் தான் இந்த ஸ்குவாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி. இன்றைக்கி இருந்தார்னா கலாம் ஐயாவுக்கு 92 வயசாகிருக்கும். அவருக்கு படிப்பு சொல்லி கொடுக்க, நாட்டோட மிகப்பெரிய பொறுப்புக்கு போக விதை போட்டது இந்த ஸ்குவாட்ஸ் பள்ளிக்கூடம். அந்த காலத்தில் ரொம்ப புகழோடு இருந்துச்சு இந்த பள்ளிக்கூடம். இப்போ இருக்கிற மாதிரி 10 மடங்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை குறைஞ்சி 1000கணக்கில் மாணவர்கள் இருந்த இந்த பள்ளி இப்போது 100கணக்கில் தான் மாணவர்கள் இருக்காங்க. இது நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். நாமும் வருத்தப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு நல்ல மனசுக்காரர் இதுக்காக வருத்தப்பட்டிருக்கார். சும்மா வருத்தப்படுறதோடு நிற்கல, இந்த நிலைமையை மாற்றணும்னு நினச்சிருக்கார். நினச்சதோட செயல்லையும் இறங்கி இருக்கிறார். அவர் பெயர் சசி நாகா. தன்னுடைய எக்ஸ்போரியா அறக்கட்டளை மூலமாக ஸ்குவாட் ஸ்கூலை ஸ்மார்ட் ஸ்கூலாக உயர்த்துகிற வேளையில் அவர் இறங்கி இருக்கிறார். தரம் உயர்த்துறதுன்னா படிக்கிற தன்மையை இணையம் மூலமாக மேம்படுத்துவது, உலகத்தோட எந்த பகுதியிலும் இருக்கும் மாணவர்களுடையும் இணையம் மூலமாக இணைஞ்சிருக்கிறது. ஹைஸ்பீடு இன்டர்நெட் வசதியை விட டிஜிட்டல் மானிட்டரில் எழுதி படிக்கிறது, கட்டங்களை வசதியாக்குவது, கட்டிடங்களை வசதியாக்குவது, நல்ல தண்ணி வசதி, கழிப்பறை வசதி பண்ணுறது, யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், புக்ஸ் கொடுக்கறதுன்னு எல்லா சௌகரியங்களையும் உருவாக்குறது தான் இந்த மேம்படுத்தலுங்கிறது. அதோட உங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது, ஒவ்வொரு துறையிலையும் சிறந்தவர்களை கூட்டிக்கிட்டு வந்து நேரடியாக அவங்களோட பேச வைக்கிறதுன்னு நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க. அவ்வளவு சிறப்பான மாற்றத்தோடு கூடிய இந்த திட்டத்தின் தொடக்க விழாவிற்கு மாவட்ட கலெக்டர், டிஐஜி உள்பட பல உயர் அதிகாரிகள் வந்திருக்காங்க. மாணவர்கள் நலனில் அக்கறை உள்ள முன்னாள் டிஜிபி டாக்டர் ஷைலேந்திர பாபு தொடங்கி வைக்கிறார். இது ஒரு அருமையான தொடக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னோட சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதை விட சந்தோஷமான விஷயம் இருக்குது. இந்த அருமையான வேலையை செய்யக்கூடிய எக்ஸ்போரியா அறக்கட்டளை இதோட இதை நிறுத்த போகிறதில்லை. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் பல ஸ்கூல்களையும் இதே மாதிரி தரம் உயர்த்த போகிறது எக்ஸ்போரியா. சுதந்திர போராட்ட வீரர்கள், சிறந்த அரசியல் தலைவர்கள், சமூகம் உயர பாடுபட்டவங்க, இந்த மாதிரி சாதனையாளர்கள் படித்த பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுத்து இதே வசதிகளை பண்ணி கொடுக்க போகிறாங்க இந்த எக்ஸ்போரியா அறக்கட்டளை.
அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். பாரதியார் பாட்டு வரி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னை யாவினும் புண்ணியம் கூடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அந்த எழுத்தறிவிக்கும் சேவையை செய்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைக்கிறது சாதாரண வேலை இல்லை. அமெரிக்காவில் வசிக்கிற கமல்ஹாசன் வட அமெரிக்க நற்பணி இயக்க சகோதரர்கள் தருவோம் கண்ணியம் என்கிற புதிய திட்டத்தை உருவாக்கி அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பது, கழிப்பறைகளை சீரமைப்பது போன்ற பல்வேறு நற்செயல்களை பல அரசு பள்ளிகளில் செய்து வருகிறார்கள் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் பெருமையோடு குறிப்பிட்டு கொள்ள விரும்புகிறேன். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மாணவர்களாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலையும் இருக்குது, அதுதான் கவனம் சிதறாமல் படிப்பது. இன்றைக்கி நம்ம சாதாரணமாக இருக்கோமே நினச்சி கவலைப்பட தேவையில்லை. நாளைக்கு நீங்கள் பெரிய தலைவராகலாம், விளையாட்டு நட்சத்திரமாகலாம், என் நாட்டை ஆளும் பொறுப்புக்கே வரலாம். அதுக்கெல்லாம் அடித்தளம் உங்கள் கல்வி தான். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நம்மால் முடியும்னு நம்புங்க. இப்போ என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்காம அடுத்த வருஷம் இன்னும் 10 வருஷம் கழித்து என்னவாக இருக்க போகிறோம்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி தூங்க விடாத கனவுகளை கண்டுகொண்டே இருங்கள். படிக்க கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பலமாய் பிடிச்சிக்குங்க. ஏதோ கிராமத்தில் இருக்கோமேன்னு நினைக்காதீங்க. எங்கேயோ இருக்கிற தலைநகர்களில் உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்கிற சக்தி உங்களுக்கு உங்களோட படிப்பு கொடுக்கும். படிங்க, முன்னுக்கு வருவீங்க. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.